श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஒன்பதாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். மதாந்தக்ஷோணீபத்யபசதமனஸ்ப்ரீணனகிருதே நமஸ்காரான் ப்ரூமோ பகவதி சமத்கார வசசே விதாத்ரீமானந்தம் விபுலமிக சாமுத்ரசதவ ஸ்துதிம் ப்ரஸ்தௌத்யம் ஹோ பரநிரசனாயாத்யரசனாம் ஸ்துதிம் ப்ரஸ்தௌத்யம் ஹோ பரநிரசனாயாத்யரசனா. பதச்சேதம் பண்றேன். மதாந்தக்ஷோணீபத்யபசதமனஃப்ரீணனகிருதே, அதுவரையில் ஒரே பதம் அது. நமஸ்காரான் ப்ரூமஹா, ப்ரூமோன்னு இருந்தா அது ப்ரூமஹான்னு பண்ணி, ராமோ ராஜமணிகின ராமஹா ராஜமணிகின் பதச்சேதம் பண்ற மாதிரியாக ப்ரூமோன்னு வரும். அது சந்தி இருக்கிறதுனால சந்தி பிரிச்சோம்னாக்கா நம்ம ப்ரூமஹான் ஆயிடும். ப்ரூமஹா பகவதி சமத்கார வசசே விதாத்ரீம் ஆனந்தம் விபுலம் இஹ ச அமுத்ர ச தவ ஸ்துதிம் பிரஸ்தௌதி அம்ஹோபர நிரசனாய அத்ய ரசனா ன்றதாக பதச்சேது. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், கேளுங்கோ நல்லா சாவதானமா. மதாந்தக்ஷோணீபத்யபசதமனஃப்ரீணனகிருதே நமஸ்காரான் ப்ரூமஹா பகவதி சமத்கார வசசே விதாத்ரீம் ஆனந்தம் விபுலம் இஹ ச அமுத்ர ச தவ ஸ்துதிம் பிரஸ்தௌதி அம்ஹோபர நிரசனாய அத்ய ரசனா. ஹே பகவதி அப்படின்றதாக சம்போதனம். பகவதி சமத்கார வசசேன்னு ரெண்டாவது வாக்கிய ரெண்டாவது பாதத்துல இருக்கிறது பதம் பகவதி. ஹே பகவதி, பகவதி பகவத்யோ பகவத்யான்னு சப்தம். ஹே பகவதி, ஹே பகவத்யோ ஹே பகவத்யான்ல ஹே பகவதின்னு தீ ஹிரஸ்வமா இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். பகவதி மதாந்தக்ஷோணீபத்யபசத மனஃப்ரீணன கிருதே. இந்த ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்டவாள்னா ரொம்ப திமிர் பிடிச்சவ, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வாணலத்தோட இருக்கிறவா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே கிரமத்துல இவர் என்ன பண்றாரு, அந்த கர்வாணலன்றத கர்வமே ஒரு பெரிய அக்னி அப்படி மாதிரி கொழுந்து விட்டு எரியற அந்த கர்வாகினியில இருக்கிறவா, கர்வாகினியோட இருக்கிறவா, ஜாகிரதையா இருக்கணும் அவகிட்ட. ஆனா இந்த கவிகள்லாம் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாவை போய் பாடினாதான் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கிறது, அதுல சந்தோஷப்படுறா. அதனால இத்தனை நாள் நான் கூட பண்ணியிருக்கேன் இந்த காரியத்தை, ஆனா இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றேன். எப்படி சொல்றாருன்னா பாருங்க, ஒரு பிரணாமம் பா, அந்த திக்குக்கே ஒரு நமஸ்காரம், இனிமே அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்றா பாருங்க. அந்த மாதிரியாக மதத்தினால அந்தாள் என்ன குருடனா ரொம்ப கண் தெரியாத அளவுக்கு கொழுப்பு அதிகமா போயிடுச்சுன்னா எதிர யார் இருக்கான்னு பேச பார்க்காம கண்ணம் கண்மூடித்தனமா பேசுவா. அப்படி கண்மூடித்தனமா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா குருட்டுத்தனமா பேசுறது, அதுதான் கண்மூடித்தனமான்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். கண்ணை மூடிண்டு யார் இருக்கான்னு கூட பார்க்காம கண்ணை மூடின்னு பேச வேண்டியது அப்படின்னா, அதாவது நாக்குக்கு நரம்பு இல்லைன்றதுனால என்ன வேணா பேச வேண்டியது அப்படி அப்படி இருக்கா இல்லையா. அந்த மதத்தினால அந்தாள் அப்படிப்பட்ட க்ஷோணிபதிகள், க்ஷோணினா பூமி, க்ஷோணிபத்தினா ராஜாக்கள், ராஜாக்கள்னா என்னன்னா அந்த க்ஷுத்ர ராஜாக்கள், ரொம்ப அற்ப ராஜாக்கள், அவளதான் க்ஷோணிபிருத் அப்படின்னு சொல்றார். க்ஷோணிபதிகள் சின்ன சின்ன ராஜ்யத்துக்கு அவள்லாம் ஏதோ ஒரு நாதா நாதேன புருஷோத்தமே திரிஜகதாமேகாதிபே சேத்தசா சேவியே ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்ததி சுரே நாராயணே திஷ்டதி எங்கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேசம்ன்றார் பாருங்கோ. அந்த கதிபய கிராமேசம்ன்றதுதான் இந்த க்ஷோணிபதி அப்படின்ற சப்தத்தினால, ஏதோ ரெண்டு மூணு கிராமத்துக்கு அவன் பெரிய ஆளா இருப்பான், அவன் தன்னை பெரிய ராஜான்னு சொல்லிப்பான். இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல நிறைய அங்கங்க சிற்றரசர்கள்லாம் இருப்பான். அந்த க்ஷோணிபதி
அபசத, அது அபசத அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, மகாமட்டமானவன் அர்த்தம், நீச்சமானவன் அர்த்தம். அதுக்கு அமரகோஷம் சொல்றது நிஹீனஹா அபசதா ஜால்மஹான்னு அமரம், நிஹீனோ அபசதோ ஜால்மஹா அப்படின்ட்டு. அதாவது கட்வா ரூடோ ஜால்மஹா அப்படின்னு, ஜால்மஹான்ற சப்தம் நிந்தையில, கட்வா க்ஷேபேன்னு சூத்திரம், அதுல வந்து நிந்தான்ற நிந்தா அர்த்தத்துல வந்து நிந்தா அர்த்தத்துல ஜால்ம சப்தத்தை பிரயோகம் பண்றதா அந்த இடத்துல ஒரு உதாரணம் கொடுக்குறார், கட்வாரூடோ ஜால்மஹான்ட்டு. அதாவது அந்த ஜால்மஹான்ற சப்தம் மகா மட்டமானவன்ற அர்த்தத்தை குறிக்கும், அது அபசதஹான்ற சப்தமும் அதே அர்த்தம், நிஹீனஹான்ற சப்தம் அதே அர்த்தம், நிஹீனாச்சாரோகம் பசுர சுபஸ்யாஸ்பதமபி, அந்த இடத்துல நிஹீனாச்சாரோகம் அப்படின்னு சொல்லிருக்காரு பாருங்க. அந்த நிஹீனா மகாமட்டமான ஆச்சாரத்தை உடையவன் அப்படின்ற அர்த்தத்துல நிஹீன நிசேஷம் ஹீனம் ரொம்ப மகாமட்டமான ஆச்சார, அதே அர்த்தத்துலதான் அபசதன்ற சப்தத்தையும் பிரயோகம் பண்ணலாம் என்று அமரகோஷமானது சொல்றது. சோ மதத்தினால் திமிர் பிடிச்சுட்டு இருக்கிற அந்த அந்தனாகி குருடனாக இருக்கிற அளவுக்கு, குருடனார அளவுக்கு கண்மூடித்தனமாக இருக்கிற க்ஷோணிபதிகள் இருக்காளே, சித்திரரசர்கள் இருக்காளே, அவளுடைய அல்பமான மனசு இருக்கே அபசத மனஹா, ஏன்னா மனசு அல்பமான மனசு, பெருந்தன்மையே கிடையாது. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பிரீணனகிருதே, பிரீணனம் சந்தோஷம், அவளை உகப்பா பேசுறதுக்காக, அவ சந்தோஷப்படுற மாதிரி பேசுறதுக்காக சமத்கார வச்சசே, ஒரு சமத்கார வாக்குகள்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கோ, எவ்வளவு சமத்காரனா. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு அர்த்தம். தானவை ஒரு ராஜாண்ட ஒரு ஒரு கவி போறான், பாவம் அல்ப ராஜாவா இருக்கலாம், இவனுக்கு இவனை விட அவன் இவங்கிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட நிறைய தனம் இருக்கு, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லாததுக்கு அவங்ககிட்ட நிறைய இருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்கறான், கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் எழுதுறான். இது பிரதாபருத்ரியம்னு ஒரு ஒரு நாடகம் உண்டு, ஒரு ஒரு கிரந்தம் உண்டு அலங்கார சாஸ்திரத்துல. அவ்வளோ பெரிய அலங்கார சாஸ்திரங்களுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்து அற்புதமான கிரந்தம் அது, இருக்கட்டிலே எல்லா இட யூனிவர்சிட்டிகள் எல்லாம் கோர்ஸ்ல வைப்பா பிரதாபருத்ரியம். அப்பேற்பட்ட கிரந்தத்தை ஒரு சாதாரண சின்ன ராஜாவுக்காக எழுதியிருக்காரு, என்ன பணம் வேணும்ன்றதுக்காக. காவியம் யசஸே அர்த்தகிருத்தே, காவியம் யசஸுக்காக எழுதலாம், தனார்ஜனத்துக்காகவும் எழுதலாம். அந்த அர்த்தகிருத்தேன்ற அர்த்தம்னா தனம், அதுக்காக எழுதியிருக்காரு பாவம். அந்த ஸ்லோகங்கள்லாம் கல்கண்ட மாதிரி இருக்கும், அவ்வளோ அற்புதமா இருக்கும் ஸ்லோகம். உதாரணமெல்லாம் ரொம்ப அழகா சமன்வித்தமா ஒரு லட்சிய லட்சண கிரந்தம், லட்சண கிரந்தம் அலங்கார சாஸ்திரத்தினுடைய லட்சண கிரந்தம் அது. இந்த அலங்காரம் அப்படின்னு சொன்னா எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தோஷ பிரகரணம், நாடகத்துக்கு ஒரு உதாரணமான நாடகம் உள்ள சொல்லி, பிரதாபருத்ரியத்துல உள்ளே ஒரு நாடகம் உண்டு, அந்த நாடக பிரகரணம் அப்படி நிறைய அநேக மயூகங்களோட சேர்ந்து அநேக பிரகரணங்களோட சேர்ந்து அற்புதமான கிரந்தம். அத சாதாரண ஒரு ராஜாவுக்காக எழுதி பணம் வாங்கிட்டார் அப்படின்னு பிரசித்தி. அந்த மாதிரியாக ஒருத்த என்ன பண்ணா, அர்த்தம் தானவ வைரினா கிரிஜயா பியர்தம் சிவசியாகுதம், சிவனுடைய சரீரத்தை பாதி வந்து பார்வதி வாங்கிட்டா, பாதி வந்து ஏதோ ஒரு பிரகடனத்துல விஷ்ணு வாங்கிட்டாராம். சோ அர்த்தம் தானவ வைரினா, தானவ வைரியான விஷ்ணு பாதி சரீரம் எடுத்துக்க, கிரிஜயாபி அர்த்தம் சிவஸ்தி ஆகிருத்தம், கிரிஜயா கிரி அப்படின்னா அந்த மலை இமயமலையில தோன்றினவள், அதனால கிரிஜயா கிரிஜான்னு பேர் அவளுக்கு, கிரிஜயாபி அர்த்தம் சிவஸ்தி ஆகிருத்தம், பாதி சரீரமானது அவளாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படி தேவேத்தம் தரணிதலே புரஹராபாவே சமன்மீலதி, அதாவது இப்படியான சரீரம் இல்லாம இந்த திரிபுராந்தகனான இந்த சிவன் வந்து ஒரு சரீரம் கூட இல்லாம இருந்தான் பாவம். அப்ப என்ன பண்ணிட்டு இந்த ஆசிரியம் இல்லாததுனால இந்த கங்கை என்ன பண்ணிட்டுன்னா சாகரத்துக்கு போயிடுச்சு, சமுத்திரத்துக்கு போயிடுச்சு. அவன் வர்ணனை பண்றான், என்ன வர்ணனம் பண்றான் பாருங்க, கங்கா சாகரம். இப்படியாக சிவன் சரீரம் இல்லாம ஒரு சமயத்துல சந்தர்ப்பத்துல தவிக்கச்ச கங்கையானது இன்மை எங்கடா சிவனுடைய தலையில உட்கார முடியாதே நம்மளால, யார் யார் தலையில போய் நம்ம எதுக்கு உட்கார்றதுன்ட்டு அது வந்து என்ன பண்ணிட்டு இதுக்கு போயிடுறான், சாகரத்துக்கு போய் சேர்ந்து கங்கா சாகரம். அம்பரம் சசிகலா, சசிகலையானது ஆகாசத்துக்கு போயிடுது. நாகாதிபகாஸ்மாதலம், அந்த பாம்பு இருக்கே பாம்புக்கெல்லாம் ராஜாவான அந்த நாகாதிபன் இருக்கானே அவன்
பூமிக்கு கீழே இருக்கிற அந்த பாத்தாள லோகத்துக்கு போயிட்டு பாத்தாள லோகத்தை பாத்துக்கிறதுக்கு அங்க போயிட்டான். நாகாதிபகாஸ்மாதலம். அப்புறம் அவர்கிட்ட ஒரு சர்வஜத்துவம் அதீஸ்வரத்துவம்னு ரெண்டு நல்ல குணங்கள் இருந்தது. சர்வஜ்ஞனவர், சர்வஜ்ஞான்னு பேரு அவருக்கு. புத்தருக்கும் சர்வஜ்ஞான் பேரு, சிவனுக்கும் சர்வஜ்ஞன்னு பேரு. சர்வஜ்ஞா சர்வஜத்துவம் இருந்ததே அது எங்கடா போச்சுன்னா, ஹே ராஜாவே அது உங்ககிட்ட வந்துடுத்து. அதீஸ்வரத்துவம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கும் தன்மை இருந்தது. சேத்தனாளுக்கெல்லாம் நான் தான் தலைவன் சொல்றார் சிவனை. அதனால எல்லா சேத்தனாளுக்கும் தலைவனாக இருக்கும் தன்மையானது சிவன்கிட்ட இருந்தது. அதீஸ்வரத்துவம்ன்ற குணம் அதுவும் உங்ககிட்ட வந்துடுத்து ராஜா, ஆனா எங்கிட்டையும் ஒரு வஸ்து வந்தது அப்படின்னா நடனா. சர்வஜத்துவம் அதீஸ்வரத்துவம் அகமத்வாம் மாம்ச பிக்ஷாட்டனம், எங்கிட்ட அந்த பிக்ஷ பாத்திரம் வந்து எங்கிட்ட வந்துருத்து அப்படி. சோ இவ்வளவு அழகான கல்பனைய தாம் பணம் வாங்கறதுக்காக உபயோகப்படுத்தினான். இதெல்லாம் சாட்டூக்தின்னு பேரு. அத சமத்கார வச்சசுன்னு இப்பதான் இந்த ஸ்லோகத்துல சமத்கார வச்சசே அஹே பகவதி மதாந்த க்ஷோணீபத்ய அபசத மனஹா. அபசத மனஹா மகாமட்டமான மனசு. இதெல்லாம் இப்படி கேட்டு பாஷ் இந்த மாதிரிலாம் எனக்கு எனக்கு ஒரு ஸ்லோகம் பண்றியே, பெருமாளை பத்தி பேசினா எவ்வளவு நல்லது கிடைக்கும், உனக்கு மோட்சமே கிடைக்குமே, என்னை பத்தி போய் இப்படி பாடுறியே அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குச்ச. ராஜாக்கள் சந்தோஷப்பட்டு ஆஹா என்னை பத்தி பாடினா பாரு, என்ன அழகா இருக்கு ஸ்லோகம், அங்க போட்டு எழுதி போடுறாங்க மேல போர்டில் போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புவோம். இப்படியாக சமத்கார வச்சசே, அப்படிப்பட்ட சமத்கார வச்சசே நமஸ்காரான் புருமஹா, நமஸ்காரத்தை சொல்லுகிறோம். இன்னுமே இந்த வம்பே வேண்டாம். ஏண்டா நல்ல வஸ்து கிடைச்சு கொடுத்துனா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அல்ப ராஜாக்கள் எல்லாம் நாங்க போய் பாட போறோம். விதாத்ரீம் ஆனந்தம், ஆனந்தம் விதாத்ரீம் நமஸ்காரம், நமஸ்காரான் புருமஹா இகச்ச அமுத்திரச்ச. இந்த லோகத்திலும் ஏண்டாண்ணா, இவன் வந்து இந்த லோகத்துலதான் ஏதோ கொஞ்சம் நாலு நாள் நன்னா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பணம் கொஞ்சம் 10 ரூபாய் தருவான், ஆனா அதை வச்சுன்னு ரொம்ப நாள் நன்னாவும் இருக்க முடியாது. மறுபடியும் ஸ்லோகம் எழுதிட்டே இருக்கணும். இது இந்த மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொடுப்பா, ஏன்னா நிறைய கொடுத்துட்டான்னா இன்னொரு தடவை ஸ்லோகம் எழுத மாட்டான், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இவளுக்கெல்லாம் இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவான்னா சம்பளத்தை ரொம்ப ஏற்றுட்டாலும் ப்ராப்ளம். அதனால திட்டமா கொடுத்துட்டு இருந்தாதான் அவனுக்கு அடுத்தடுத்த மாசத்துக்கும் தேவைப்படுற அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தாதான், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாதான் அவன் கண்டினியூஸா காரியம் பண்ணுவான். அதனால இவாள்லாம் நிறைய கொடுக்க மாட்டான். நமஸ்காரான் புருமஹா, இதனால இவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும். ஆனா இந்த லோகத்திலையும் வைகுண்ட லோகத்திலையும் மிகச்ச அமுத்திரச்ச விபுலமானந்தம், அத்தியதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விதாத்ரி ஆனந்தம், விதாத்ரியும் ஆனந்தத்தை உண்டு பண்ண கூடிய விதாத்ரின்ற சப்தம், சப்தம் என்னென்ன விதாதா என்ன பிரம்மாவுக்கு பேர் இல்லையா, ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தான்றதுனால பிரம்மாவுக்கும் விதாத்தான்னு பேரு. சோ விதாத்ரின்ற சப்தம் என்னன்னா அங்கு உண்டு பண்ணுகிறவள், எதை உண்டு பண்ணுகிறவள், சந்தோஷத்தை ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவள். சந்தோஷத்தை அதுவும் எப்படின்னா திருப்பி வராத அளவுக்கு அங்கேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு விபுலமானந்தம், இந்த லோகத்திலேயே விபுலமான ஆனந்தம். என்ன ஒவ்வொரு வித்யைக்கும் பலன் சொல்லச்ச என்ன நிறைய அநேகமான பலன்களை சொல்லிட்டு இந்த லோகத்திலயும் பசுக்களோட இருப்பான் ஸ்ரீ புத்திரைஹி பௌத்திரைஹி ச சம்பன்னா மகியத்தே, இப்படி எல்லாம் நிறைய இகலோகத்திலயும் சந்தோஷமா இருப்பான்றத சொல்றது. எப்ப ஆமுஷ்மிக பிரதனான பகவான் ஐகிகத்தையும் அவரே பார்த்துப்பார் அப்படின்னு சுவாமி ராசத்திரத்துல சாதிக்கிற மாதிரியாக. அதனால இக அமுத்திரச்ச விபுலம் ஆனந்தம் விதாத்ரீம், அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்ற தவஸ்துதிம் உன்னுடைய ஸ்தோத்திரத்தை அம்ஹோபர நிரசனாய, இத்தனை நாள் பண்ண தப்பு காரியங்கள் யார் யாரையோ பாடினே அந்த பாபம் இருக்கே அம்ஹான பாபம் அம்ஹோபர அம்ஹசாம் பரஹா அம்ஹோபரஹா, அந்த பாபத்தினுடைய பாரம் அதை நிரசனாய போக்கடிப்பதற்காக அத்திய ரசனா பிரஸ்தௌது அத்திய இன்று இவ்வளவு நாள் கழிச்சு புத்தி வந்திருக்கு இந்த நாக்குக்கு ரசனா என்னுடைய நாக்கானது பிரஸ்தௌது தொடங்கட்டும், நல்ல காரியத்தை இன்று தொடங்கட்டும், இத்தனை நாள் பண்ண தப்பு காரியங்கள் போரும். இந்த மதாந்த க்ஷோணீபத்துகள் இருக்காளே அவளுடைய அல்பமான க்ஷோணி பத்திகள் இருக்காளே அவளுடைய அல்பமான மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக சமத்கார வச்சசே நான் பண்ண நல்ல சாட்டூக்திகளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு இதோட நிறுத்திக்கிறேன். இன்னுமே இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும்
விபுலமான அத்தியதிகமான ஆனந்தத்தை கொடுப்பதற்கு தயாராக உண்டு பண்ணுகின்ற, அங்க உண்டு பண்ணுகின்ற உன்னுடைய ஸ்துதியை அம்மோபர நிரசனாய, இத்தனால் செய்த பாபங்களை எல்லாம் போக்கடிப்பதற்காக ரசனா பிரஸ்தௌது, மம ரசனா என்னுடைய நாக்கானது பிரஸ்தௌது என அதை ஆரம்பிக்கட்டும், அந்த காரியத்தை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய நாக்குக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்ற, என மனசுக்கு சொல்றாரு பாருங்க நம்மாழ்வார். தொழுதழன் மனனே நீங்க ஆரம்பத்துல சொல்றாரு, அங்க நடுவுலையும் உன்னை பெற்று என்ன பதிகம் ஞாபகம் இல்லை எனக்கு, நல்லவோ உன்னை பெற்று அப்படின்னு ஆரம்பிக்கிறது, நல்லவோ உன்னை பெற்று யான் நானும் யா தானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே அப்படின்ற பாசத்துல என்ன இவ்வளோ அழகான மனசு எனக்கு கிடைச்சிருக்குது பார் அப்படின்னு பெருமைப்படுறார். அந்த மாதிரியா இன்னைக்கு இவருக்கு சுவாமிக்கு இத்தனால் எதையோ நாங்க பாடின்னு இருந்தேன், இந்த ராஜாக்கள் எல்லாம் பாடினேன், இதுக்கு மின் ஸ்லோகத்திலையும் சாதிச்சார், ஸ்ரீ சீத ஜோதி ஷிகரி நகரி சாகராம்போரதராதேகே ஜல்பம் ஜல்பம் ஜலதி தனையே அந்த மித்யா சமர்த்தி, எல்லாத்தையும் பொல்லாத்தையும் அது அப்படி தெரியுது இப்படி தெரியுது, இந்த மலையை பார்த்தா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சமுத்திரத்தையும் அதையும் இதையும் வர்ணிச்சுட்டு இருந்தனே, இப்ப இப்பதான் இந்த என்னுடைய ரசனையானது நல்ல காரியத்தை ஆரம்பிக்கட்டும், ஏன்னா ஐகிக்கம் ஆமுஷ்மிகம் ரெண்டுத்துக்கும் போற சமயம் போற இடத்துக்கெல்லாமும் நல்லது, போற லோகங்கள்லாம் நல்ல லோகங்களா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தயார் வந்து தயாரா இருக்கா கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும், அப்படிப்பட்டவளை இன்னைக்காவது இந்த நாக்கு ஸ்துதிக்க ஆரம்பிக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகமானது ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு. பகவ அன்பயத்தை சொல்றேன் ஒரு தடவை, பகவதி சம்போதனம் மதாந்த க்ஷோணீபத்ய அபசதன மன பிரீணனகிருத்தே சமத்கார வசசே நமஸ்காரான் ப்ரூமஹா அப்படின்னு ஒரு லைன் முடியறது, இகச்ச அமுத்திரச்ச விபுலம் ஆனந்தம் விதாத்ரீம் தவ ஸ்துதிம் அம்ஹோபர நிரசனாய அம்ஹசாம் பாபானாம் பாரஹா, அதை நிரசனாய போக்கடிப்பதற்காக அத்ய ரசனா பிரஸ்தௌது, இன்று என்னுடைய நாக்கானது ஆரம்பிக்கட்டும் என்று அழகாக ஆரம்பிக்கிறார் ஸ்லோகங்கள். அடுத்தது ஸ்லோகமும் பார்த்துள்ளான், இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருக்க மாதிரி சிகரிணி சந்தஸ் தான், சுத ஸ்பட்டிகமணி பிரதிபட்டம் மதாந்த க்ஷோணீபத்ய அபசதன மனப்ரீணன கிருதே, அது மாதிரி நீங்க அதை ஒன்னு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு ஒரு சந்தஸ்க்கு ஒரு ஒரு ஸ்லோகம் மனசுல வச்சுட்டீங்கன்னா ராகம் மாதிரி அழகா கண்டுபிடிச்சிங்கன்னா சந்தோஜானமும் வரும், எக்ஸ்ட்ரா வந்தா என்ன வேண்டான்றதான நாலெட்ஜ், எப்பேற்பட்ட நாலெட்ஜ் வேணுமோ எல்லா நாலெட்ஜும் வரணும் நம்மளுக்கு, அதுக்காக பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும், அது வந்து நம்ம வயசாயிடுத்து இன்னுமே பாஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா எல்லா அக்கௌண்ட் மாதிரி இதெல்லாம் பேங்க் பேலன்ஸ் மாதிரி அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் அடுத்த ஜென்மமே வேண்டான்ற விஷயம் வேற, ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆத்மாவோட சேர்ந்து எப்பவும் இருக்க போற விஷயங்கள், அப்புறம்தான் சர்வஜத்தம் வந்துட போறது, ஏன்னா இப்போ எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, கடைசி காலம் வரையில் நம்ம வாசிச்சுட்டே தான் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக அந்த ஆத்மாவினுடைய தர்மபூத ஞானத்தினுடைய பிரசாரம் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் ஏற்படுறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பகவத் பிரீணனமும் ஆகுது, இதே இந்த காரியங்கள்லாம் தாயாரை பத்தி பேசினாக்க பெருமாளுக்கும் சந்தோஷம், பெருமாளை பத்தி பேசினா தாயாருக்கு சந்தோஷம், தத்தாதிருக்ரசனா விதக்த ரசனா கண்டூதி நிர்தூதயே கேசின் நீச விசார கோச்சர கிரோ கிரத்னந்தி மித்யாகிருதி பாவனி கர்த்தும் தேவி வயம் புனஸ்தவ கதாரம்பாய ஜிருபாமஹே, பாருங்க ஸ்லோகம்னா இப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் லோகத்துக்கு கிடைச்சிருக்கு, அதாவது எப்படி பாருங்க அந்த கடைசி சப்தங்கள்ல கண்டூதி நிர்தூதையே, கண்டூதி கண்டூல ஊ வந்தது, நிர்தூலியும் ஊ வந்தது, அந்த ஊவை அலிட்ரேட் பண்றார், தத்தாதிருக் ரசனா விதக்த ரசனா 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 தத்தாதிருக் ரசனா விதக்த ரசனா கண்டூதி நிர்தூதையே, அதே மாதிரி கேச்சின் நீச்ச விசார கோச்சர பாருங்க சேவை வந்து அலிட்ரேட் பண்ணிருக்காரு, அங்க சார இங்க சர, கேச்சின் நீச்ச விசார கோச்சர கிரோம், அந்த ராவையும் அலிட்ரேட் பண்ணிருக்காரு, விசார கோச்சரகிரோ மூணு தடவை சக்காரம் ககாரம் ரேபம்
இதெல்லாம் அலிட்ரேட் பண்ண, கக்காரம் எல்லாத்தையும் அலிட்ரேட் பண்ற. கிரத்தனம் திமிச்சாக்குதிம் அந்த தகாரத்தையும் அலிட்ரேட் பண்றார். கிரத்தனம் திமிச்சாக்குதிம் தீயும் ரெண்டு தடவை வந்திருக்கு. இன் தீ தீ சொம்பாக் பிரம்ம புராண ஜிம்மக சொம்பாக் பிரம்ம புராண ஜிம்ம இம்ம அலிட்ரேட் பண்றார். சொம்பாக் பிரம்ம இம்ம புராண ஜிம்ம கம்பாவகம் பாவனி கம்பாவகம் பாவனி பாவ அந்த ரெண்டு எழுத்தையும் அலிட்ரேட் பண்றார். கம்பாவ ஹம்பாவ அப்படின்ட்டு கர்த்தும் தேவி வயம் புனா தவ கதாரம்பாய ஜிரம்பாமஹே இம்பாவ அதே மாதிரி பண்றார். எவ்வளவு அழகு பாருங்க, இவ்வளோ இவ்வளோவையும் அவர் பிளான் பண்றார். இவ்வளோவையும் பிளான் பண்றதுல என்ன ஆகும்னா, அவர் சொல்றான் சப்தத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான்னா அர்த்தத்துல திருஷ்டி போயிடும் கவிகளுக்கு. அதனால சப்த பிரதானமான காவியங்கள்லாம் வந்து அது வந்து சித்திர காவியம் மாதிரி அது ஏதோ அது சுவாரஸ்யம் கிடையாது, அது ரெண்டாம் பக்ஷம் தான் அந்த காவியம் அப்படின்னு சில பேருடைய மதம். அது வந்து அதம காவியம் மத்தியம காவியம் உத்தம காவியம்ல அதம காவியத்துல வச்சுடுறா. ஆனா வஸ்துதா உத்தம காவியத்தினுடைய லட்சணத்தையும் விடாம அதனுடைய அல்லிட்ரேஷன் இத்தியாதி யமக்கம் இத்தியாதிகள் அனுப்பிராசங்கள் இதெல்லாமும் விடாம ஒரு ஒரு அற்புதமான ஒரு கவியால தான் இந்த பேலன்ஸ் பண்ண முடியும். சப்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அர்த்தம் போயிடும், அர்த்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா சப்தம் போயிடும். ஆனா ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன ஒரு 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 சிலை சில்ப சில்பம் சப்த கல்லுல எப்படி கல்லு உள்ள சில்பம் கல்லுள்ள பெருமாள் எழுதிருக்காரு, ஏற்கனவே எழுதிருக்காரு. வேண்டாத பாதத்தை எடுத்துட்டா அந்த கல் பெருமாள் எழுதிடுறாருன்ற பாருங்க. அந்த மாதிரி சப்த பிரம்மம்ன்றது சப்தம் இருந்துட்டே இருக்கு, அதுக்குள்ளேந்து அதை எந்தெந்த வடிவில் எந்தெந்த வடிவில் எல்லாம் உள்ள எழுதிருக்குன்னு பார்த்து அந்த சப்தங்கள் எல்லாம் எடுத்து அந்த சப்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கோத்து இந்த ஸ்லோகம் ஏற்கனவே இருக்கிற ஸ்லோகம் தான் சப்தங்களுக்குள்ள புதஞ்சிருக்கிறது. அதை அப்படியே எடுத்து நம்மளுக்கு தர, எப்படி பலாப்பழம் பலாச்சொலை எடுக்கிறது எவ்வளவு சுலபம் இல்லை, பலாச்சொலை எடுத்து தர மாதிரி தரார் நம்மளுக்கு. ஒரே பதம் கேச்சித் நீச்ச விசார கோசரகிரஹா, கேச்சித் வரல் ஒரு பதம், நீச்ச விசார கோசரகிரஹா அது ஒரு பதம், கிரத்னந்தி அது கிரியாபதம், மித்யாகிருதிம் ஸ்வம் வாக் பிரம்ம புராண ஜிம்மக சிரஹ கம்பாவஹம் பாவனி பாவனீகர்த்தும் அதுவா அப்படின்னு வச்சுக்கலாம். பாவனீகர்த்தும்னு ஒரு பதம், பாவனீகர்த்தும் தேவி வயம் புனஹா வயம் ஒரு பதம், புனஹா தவ கதாரம்பாய ஜிரும்பாமஹே அது பூர்த்தியா ஸ்லோகம் ஆச்சு. அன்வயம் சொல்றேன், அன்வயம் அப்புறம் கடைசியில சொல்றேன், அர்த்தம் சொல்லிடுறேன். ரொம்ப டெக்னிக்கலா போற மாதிரி தெரியறது உங்களுக்கு, நடுவில் கொஞ்சம் அப்படியே அதுக்கு தான் கதைகள் எதனா ஒரு நாலு விஷயம் சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனால் வந்து என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்கள் எல்லாரும் அந்தந்த சப்தங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்பயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பரீட்சை ஒண்டி தான் வைக்கக்கூடாது உங்களுக்கு, மற்றபடி நீங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசை. தத்தாது ரசனா விதக்த ரசனா கண்டூத்தி நிர்தூதையே, என்னடானா இத்தனை நாள் என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருந்தது, டேலண்ட் நிறைய நிறைய அபாரமான டேலண்ட் இருக்கு, ஆனா அந்த டேலண்ட்டை சரியா உபயோகப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப் மொத்தம் போயிடும், ஆனா இவன் எங்கேயோ விளையாடிட்டு தன்னுடைய டேலண்ட் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணியிருப்பான், கடைசி காலம் வந்துடும். ஐயோ ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு பரவச்சுட்டாக்கா என்ன அர்த்தம், நன்னா இருக்காது அது, நன்னா இருக்காது. பெருமாளுடைய கிரந்தங்க பகவத் சம்பந்தமான விஷயங்களை எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனா தத்தாதிரிக் ரச்சனா இத்தனை சொன்னனே அந்த சீத ஜோதி ஸ்ரீகரி ரசம் அந்த அம்போதா சாகர அம்போதரா தேகே ஜல்பம் ஜல்பம் அப்படின்ற கணக்கிலையும், அதே மாதிரி இந்த ராஜாக்களை அபசதன மனஸ்பிரீணன கிருத்தேன்னு சொன்ன மாதிரியாகவும், மதாந்த க்ஷோணி பிரத்துகளை இப்படியும் என்னுடைய ரச்சனைகள் இருக்கே என்னுடைய கிருதிகள் இருக்கே அப்படிப்பட்ட அந்த என்ன
நான் ஒரு டேலண்ட பெருமாள் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவார், என்ன பண்ணணும்னா அந்த டேலண்ட் ஏதோ ஒரு விதத்துல யூஸ் ஆயின் தான் இருக்கும். அதனால இந்த நாக்குக்கு என்ன ஆகும்னா, நாக்குக்கு ஒரு ஒரு ஊரல் இருக்கும், ஏதாவது ஸ்லோகம் பண்ணணும், ஏதாவது ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசியில சினிமா பாட்டு எழுதுறவளா போயிடுவா. ஐயோ சினிமா பாட்டு எழுதுறதுகளே இந்த பசங்கெல்லாம், அதுக்கு பெருமாளை நல்லா பாடக்கூடாதுன்னா கடைசி காலத்துல பெருமாளையும் நாலு பாட்டு பாடிட்டு போயிடுவான். அந்த மாதிரியாக தத்தாதிரிக் ரச்சனா, அந்த அப்பேற்பட்ட சாமர்த்தியமுடைய அந்த ரச்சனை இருக்கே, அதனுடைய விதக்த ரசனம், ரச்சனைகளில் விதக்த, விதக்தன்னா வைதக்தியம்னா பாண்டித்யம், விதக்த அப்படின்னா அதுக்கு சாமர்த்தியமுடைய ரசனா கண்டூத்தி, ரசனா நாக்கினுடைய கண்டூத்தி திணவு, திணவு திணவுன அர்த்தம் ஊரல், அத நிர்தூத்தையே போக்கடிப்பதற்காக கேசித்து சிலர் சில பேர்கள் என்ன பண்றான்னா மித்யாகுதீஹி பொய்யான கிருதிகளை எழுதுறா, இல்லாததையும் பொல்லாததையும் எழுதுறா. நீச்ச விசார கோச்சரகிரகா, என்ன அதுவும் ரொம்ப மகா மட்டமான எண்ணங்கள், அந்த மாதிரி எண்ணங்களுக்கு தகுந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற எண்ணங்களையே விஷயமாக உடைய வார்த்தைகள், மகாமட்டமான எண்ணங்களோட கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏதோ நாலு கிரந்தங்கள் எழுதி அதை வாசிக்கிறதுக்குன்னு லோகத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால அவளை சந்தோஷப்படுத்திண்டு, மகாமட்டமான மனுஷாலை சந்தோஷப்படுத்திண்டு இருக்கா நிறைய பேர். கிரத்னன் தூ அவ எழுதுறத எழுதட்டும், ஏன்னா நம்ம அவளை தடுக்க முடியுமா என்ன? ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை சாதிக்கிற. இப்படியாக கண்டூத்தி நிர்தூத்தையே தன்னுடைய நாக்குக்கு ஊரல் அடங்குவதற்காக சிலர் ஏதோ கிரந்தங்களை எழுதி, அதுவும் மகாமட்டமான சப்தங்களை உபயோகப்படுத்தி எழுதி, அதை மகாமட்டமான ஜனங்களை ரசிக்க வச்சு இப்படி சினிமா பாட்டு எழுதி ஏதோ கண்ணாபண்ணான்னு எழுதி போக்குறா சில பேர் டயத்தை. அவ பாட்டுக்கு அவ பண்றத பண்ணட்டும். எப்படி கிரத்னந்து மித்யாகிருதி, மித்யாகிருதீஹி நீச்ச விசார கோச்சரகிரஹா, ரொம்ப அழகான பதம், நீச்சமான விசாரங்கள் தாட்ஸ், அதற்கு விஷயமான அதை விஷயமாக உடைய வார்த்தைகள், கிரஹா கீஹி கிரௌ கிரஹா பகுவத்தனம், நீச்ச விசார கோச்சர கிரஹா மித்யாகிருதீஹி, என்னடா உண்மையாடா எழுதுற நீ, இல்லப்பா இது இது எழுதினா விற்கும், நாலு புஸ்தகம் நாலு பேர் வாங்குவா அப்படின்ட்டு பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக எழுதுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறா. அவ எழுதுறத எழுதட்டும். ரத்னம் தூ தேவி நான் மாதிரி பண்ண மாட்டேன்ற தேவி, வயம் புனகா நாங்கள்லாம் என்ன பண்ண போறோம்னா, புராண ஜிம்மக சிரஸ்கம்பாவகம், புராண ஜிம்மக அதாவதுனா ரொம்ப பழைய பாம்பு, பழைய பாம்பு ஜிம்மகம்னா அது நேர போகாது, அது வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால ஜிம்மகம்னு பாம்புக்கு பேரு, சர்ப்பத்துக்கு பேரு. புராண ஜிம்மகன்னா ஆதிசேஷன் இருக்காரு, புராண ஜிம்மக அவர் யாருன்னா, அவர் வியாக்கரணத்தை வியாக்கரணத்தை மகாபாஷ்யம் எல்லாம் எழுதினவர், அவர் பதஞ்சலியாக அவதரிச்சவர், அவர் வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய நிபுணர். அதனால அவர் என்ன பண்ணணும்னா சிரஸ்தம் பாவகம், அவர் தலையாட்டணும், ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்லோகம் சொன்னா ஒரு தடவை தலையாட்டணும், ஆ பேஷ் பேஷ் ஆ இப்படிலாம் இருக்கணும் ஸ்லோகம்னா அப்படின்னு அவர் சொல்லிண்டே தலையாட்டணுமா. அவர் யார் தலையாட்டணும்? அந்த புராண ஜிம்மகர் இருக்காரே, ஆதிசேஷன் இருக்காரே, ஜிம்மகம் குட்டிலமாக கத்தியை உடையவர், வளைஞ்சு வளைஞ்சு போறவர், அது புராண ஜிம்ம, சாதாரணமா பாம்புகளுக்கு ஜிம்மகம்னு பேரு, கபட்டம் கபட்டமான வழியில போறவாளையும் ஜிம்மகான்னு சொல்லுவா, கோண கோணலா நடக்க கோண கோணலா வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால இதுக்கும் ஜிம்மகம்னு பேரு. ஜிம்மகம்னா ஜிம்மன கபட்டம், இங்க கோணல்னு அர்த்தம், இல்ல ரெண்டு இடத்துலயும் கோணல்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அது புராண ஜிம்மக சிரஹா, அவருடைய தலைய கம்பாவகம், அதற்கு ஆட்டுவதற்கு தலையை ஆட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சொம் வாக் பிரம்ம, என்னுடைய வாக்காகிற பிரம்மம் இருக்கே வாக் பிரம்மம், வாக் தேவி அதுவும் வாக் பிரம்மந்தான், அதாவது சப்த பிரம்மம்னு சொல்லுவா. சொம் வாக் பிரம்ம பாவனீகர்த்தும், என்னுடைய வாக்காகிற கடவுளை பாவனீகர்த்தும் பரிசுத்தமாக்குவதற்காக, அதாவது என்னுடைய வார்த்தைகளை சுத்தமாக ஆக்குவதற்காக, தவகதாரம் இத்தனால் நான் ஏதோ ஜல்பம் ஜல்பம்ன்ற மாதிரி ஏதோ பண்ணி அசுத்தமாயிருக்கு என்னுடைய வாக்கு, அந்த வாக்கை சுத்தமா பாவனீகர்த்தும், பாவனீகர்த்தும்னா பாவனமாக ஆக்குவதற்காக, புனிதமாக ஆக்குவதற்காக, பாவனீகர்த்தும் தவகதாரம்பாய, உன்னுடைய கதையை ஆரம்பிப்பதற்காக, திரும்பாமகே முயற்சிக்கிறோம்,
தவகதாரம்பாய ஜிரும்பாமகே. அது வந்து ஜிரும்பாமகேனா என்ன அர்த்தம்னா, அது அது அதற்கு நாங்கள் இங்கு சிறமேற் அந்த அந்த காரியத்தை சிறமேற்கொள்ளுகிறோம் அப்படின்ற அர்த்தம் ஜிரும்பாமகேன்றது. ஏன்னா அது அது என்னன்னா அந்த 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 பெரிய காரியத்தை எங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு அர்த்தம், முயற்சிக்கிறோம், அதில் முயற்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பார்வா இதில் அண்மை அப்படின்னா தத்தாதிருக்கு, தத்தாதிருக்குன்னா அப்பேற்பட்டன்னு அர்த்தம், தத்து தாதிருக்குன்னு அர்த்தம், தாதிருக்குன்னா அப்படிப்பட்ட அந்த ரச்சனா ரச்சனைகள், அதாவது கிருதிகள், அதாவது தன்னுடைய ஒர்க்கு. விதத்த ரசனா தண்டூத்தி நிர்தூத்தையே ரச்சனா, அந்த பண்ணணும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணணும் பண்ணணும்னு இந்த நாக்குக்கு என்னென்ன ஒரு ஆசை, அந்த தினவு தினவிற்க நாக்குக்கு ரசனைக்கு இருக்கிற கண்டூத்தி, சாதாரணமாக கண்டூத்தின்னா ஊறுறது, ஊறினா நம்ம சொல்லிடும். அந்த மாதிரி இங்க என்னடா பண்ணணும், நாக்குக்கு ஊரல் எடுத்தா என்ன பண்ணுறதுன்னா, நாக்குக்கு ஊரல் எடுத்தனா லட்டு எடுத்து சாப்பிடுவா சில பேர், சில பேர் நல்லா பிரமாதமாக ஸ்வீட் பண்ணி பண்ணி தலட்டி பால் பண்ணி சாப்பிடுவா. ஆனால் இவாள்லாம் கவிகள்லாம் என்ன பண்ணுவான்னா நிறைய ஸ்லோகம் எழுதிடுவா, ஸ்லோகங்கள்லாம் பாடிடுவா. கண்டூத்தி நிர்தூத்தையே கேச்சித்து, சிலர் எல்லாரும் இல்லை, கேச்சித்து மித்யாகிருதிஹி, பொய்யான பொருள்களை உள்ளடக்கிய நீச விசார கோச்சரகிரஹா, மகாமட்டமான எண்ணங்களுடன் கூடிய வார்த்தைகளை கிரத்னந்து அவர்கள் தொடுக்கட்டும். என்ன கிரத்னந்துன்னா நடனா, கிரந்தான்ற சப்தமே எப்படி வருதுன்னா கிரத்னா, கிரத்னம்னா பூ தொடுக்கிறா பாருங்க, அதுக்குதான் கிரத்னம்னு பேர். புஷ்பங்கள்லாம் தொடுக்கிறது, அந்த இந்த காலத்துல யாருக்கும் தொடுக்க தெரியாதுன்னு தெரியாது, கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கணும். தொடுக்கிறதுன்றது அது ரொம்ப அழகான கலை, அது அழகா தொடுக்கணும். அந்த மாதிரி கவிகள் என்ன பண்றா, சப்தத்தை கோத்து 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 தொடுக்கிறா, ரொம்ப அழகான சப்தங்களை செலக்ட் பண்ணி தொடுக்கிறா. அவளும் நல்ல டிசைனா ஒவ்வொரு நாலு புஷ்பம் ஆச்சுன்னா ஒரு வித்தியாசமான புஷ்பத்தை வச்சு ரொம்ப அழகா மாலை எல்லாம் தொடுக்கிறாப்பா. அந்த மாதிரியாக இவாள்லாம் கிரத்னந்து அவர்கள் கந்தத்தை புனையட்டும். ஹே தேவி வயம் குணஹா புராண ஜிம்மக சிர கம்பாவகம், அந்த பிராச்சீனமான அந்த சர்ப்பம் இருக்கே அவருடைய தலையை அசைக்க வல்லதாக உடைய சொம் வாக் பிரம்ம, தன்னுடைய வாக்காகிற பிரம்மத்தை பாவனீகர்த்தும் அதை புனிதமாக்குவதற்காக தவகதாரம்பாய ஜிரும்பாமகே, உன்னுடைய கதையை பத்தி பேசறதுக்கு நாங்க விளைகிறோம், ஆசைப்படுகிறோம், முயற்சிக்கிறோம் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ரொம்ப எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஒரு காவியம் ஒரு ஒரு ஸ்லோகம் எப்படி எழுதுறாப்பிரம்மபுராணிம்மகிரம்பாவகம் தேவி வயம் புனஸ்தவ கதா ரம்பாய ஜிரும்பாமகேன்றதா இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகமும் பார்த்துள்ள இன்னைக்கு டைம் இருக்கு நிறைய. சய்யா சப்த குண அனுசாசன சனா சந்தோமயம் வாகனம் சோதரியஸ்து கலா நிதிஸ்தவரமே சுனுஷ்டவாணி பதிஹி தஸ்யாஸ்தே புரதஸ்தவம் மிதமதிஹி பிராஜ்ஞோசிதம் ஸ்ராவயம். சில புஸ்தகங்கள்ல பிரஜ்ஞோசிதம் இருக்கும், இன்னும் கூட பாட்டபேதங்கள் இருக்கலாம். பிரஜ்ஞோசிதம் ஸ்ராவயன் குஞ்சா விக்ரயண ஸ்ரயாமி பதவீம் மாணிக்ய புஞ்சாபணே. சய்யா சப்த குண அனுசாசன சனா சந்தோமயம் வாகனம் சோதரியஸ்து கலா நிதிஸ்தவரமே சுனுஷ்டவாணி பதிஹி தஸ்யாஸ்தே புரதஸ்தவம் மிதமதிஹி பிராஜ்ஞோசிதம் ஸ்ராவயன் குஞ்சா விக்ரயண ஸ்ரயாமி பதவீம் மாணிக்ய புஞ்சாபணே. தாயாரை பத்தி பாடுறதுக்கு எனக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லை. முதல்லயே வந்து என்ன ஆயிடுறதுன்னா, யாருன்னா போட்டிக்கு போறவா அவன் சொல்றான், இவருடைய சுயம்பரம் நடக்கிறது, நலன் தமயந்தி, தமயந்தியினுடைய சுயம்பரத்துக்கு ராஜாக்கள்லாம் வரா. அதுல ஒரு ராஜா பாவம், எனக்கு எங்க கிடைக்க போறா, இத்தனை பெரிய 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 ராஜாக்கள்லாம் வந்திருக்காளே, எனக்கு எங்க கிடைக்க போறான்னு சொல்லிட்டே போறான். அவன் அவனை சீயர்ஷன் கிண்டல் பண்றான், என்னன்னா எனக்கு தன்னுடைய பேல தலைக்கே விசுவாசம் இல்லாத ஒருத்தனை யார்தான் லைக் பண்ணுவா, அவனை யாரும் லைக் பண்ண மாட்டா. தன் அவன் அடுத்த பால் அடிக்கிறானா அடிக்க போறது இல்லையா, முதல் பால் அடிக்க போறானா இல்லையான்னு தெரியாது. அவன் கையை சுத்திண்டு காலை சுத்திண்டு அப்படி பேட்ஸ்மேன் வரான் பாருங்க. அந்த மாதிரியாக ஒரு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டாமோ, அந்த விசுவாசம்
லக்ஷ்மி சாஸ்திரம் ஆரம்பிக்கிச்சு இவருக்கே போயிடுறது இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்லுவார், நான் ஏன் ஆரம்பிக்க போறேன்றதுக்கு காரணம் சொல்லுவார். ஆனா இப்ப ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் எங்கிட்ட இருக்கு. இதை வந்து இந்த லக்ஷ்மி சாஸ்திரத்தை நான் பாடுறதுக்கு தகுதியே இல்லை எனக்கு. ஏண்டா தகுதி இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ஷையா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு வஸ்துவை எடுத்துட்டு ஒரு ஆத்துக்கு போவோம், என்ன பண்ணுவோம், நம்ம இதை அவளை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்போம். ஏதோ நம்ம நம்மளுடைய தகுதிக்கு வாங்கின்னு போவோம். உச்சாளர் அவள் வாங்கின்னு போன மாதிரின்னு வச்சுக்கங்களேன், அவள் எடுத்துன்னு போன மாதிரி. அப்புறம் போய் அவ பாவம் அவளுடைய ஆத்தை பார்த்தே நம்ம பெதறிடுவோம். அதுக்கப்புறம் அவ பிரமாதமா இருப்பா, நாம போய் இந்த வஸ்துவை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்குறதான்ட்டு அப்படியே பேக்லயே வச்சுன்னு திரும்பி வந்துருவா. சில பேர் ஆசையா கொடுப்பா, என்ன கொடுக்கச்சு அவ ஆசையா வாங்கிக்கிறவளா இருக்கணும், என்னதான் இருந்தாலும் அவர் வாங்கி வந்தாருப்பா அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு உபயோகப்படுத்துறோம். அதை போய் வேலைக்காராளுக்கு கொடுத்துடுறவாளா இருந்தா அவ கொடுக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டம் அது. அதனால அவர் வஸ்துவை நம்ம சமர்ப்பிக்கிறோம், தாயாருக்கே சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறோம்னா பெருமாளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால எதனா சமர்ப்பிக்க முடியுமா? சமர்ப்பிக்க முடியாது. அதனால வாய்மூண்டா இருக்க முடியும்னா அதுவும் வாய்மூண்டும் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மற்றவர் என்ன பண்றார், தன்னுடைய நீச்சத்தைய நைச்சானுசந்தானம் பண்ணிட்டு அவர் நாய் இருக்கே அதனால கங்கை மொத்தத்தையும் அதனால சாப்பிட முடியாது. அதனால இப்போ அதனால அது தனக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு தானே வருது. நக்கி நாய் நக்கி சாப்பிடும்னு வா, எவ்வளவுதான் ஆறுல ஓடினாலும் அது என்ன பண்ணும், கொஞ்சம் நக்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிறதோ இல்லையோ. அந்த மாதிரி நான் என்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன்னுட்டு ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஆரம்பத்துல சாதிக்கிறேன். அது ஸ்ரீ ஸ்துதி அதுல ஆரம்பத்துல சாதிக்கிறார். கூரத்தாழ்வான் சாதிக்கிறார் பஞ்சஸ்தரத்துல. அந்த மாதிரி இங்கே அவர் என்ன பண்றார், ஷையா சப்தகுணானுசாசனா, உன்னுடைய படுக்கை இருக்கே அது யாருன்னா சப்தங்களுடைய குணங்களை அனுசாசனம் பண்ணக்கூடியதை அனுசாசனம் பண்ணுவதாலேயே பிரசித்தமானவர் அந்த ஆதிசேஷன் இருக்காரு, அவரே செய்ய அவளே. அது பாருங்க சுவாமி தேசிகன் தேவகியினுடைய கர்ப்பத்தை வர்ணிக்கிறார் இரண்டாவது சர்க்கத்துல, இரண்டாவது சர்க்கத்துல யாதவாபதேயத்துல. சேஷேசயானாம் கருடேனயாந்தீம் பத்மே நிஷண்ணாமதிரத்ன பீட்டம் என்று ஆதிசேஷன்ல தான் படுத்துட்டு இருக்க மாதிரி தேவகி சொப்பனத்துல பாக்குறாளாம் தன். என்னன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ஆதிசேஷன்லயே இருக்கிறவா, அதனால ஆதிசேஷன் தான் வாகனம், தாயாருக்கும் ஆதிசேஷன் வாகனம். பெருமாளுக்கு என்னென்னலாம் வாகனமோ அதெல்லாம் தாயாருக்கும் வாகனம். அதனால ஏன்னா பெருமாளுக்கு வாகனமா இருக்கிறதெல்லாம் நான் தாயாருக்கு வாகனமா இருக்கேன்னு சொல்ல முடியும், இருக்க மாட்டேன்னு சொல்லாது. ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியும், ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஏன்னா நித்தியசூரிகளை வாழலாம். தாயாருக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவா அப்படின்னு அவளுக்கு தெரியும். அது சேத்தன கோட்டியில இருந்ததுன்னா நான் வேணா நான் உங்க தாயார நான் சுமக்க மாட்டேன், அவ சேத்தன கோட்டியில இருக்கா, நான் பெருமாளை மட்டும்தான் சுமப்பேன்னு சொல்லிடலாமோ என்னமோ. ஆனா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டா, ஏன்னா பெருமாளும் தாயாரும் ஈஸ்வர கோட்டியில இருக்கான்னு அவளுக்கு தெரியும். அதனால இங்க என்ன பண்றார், சப்தகுணானுசாசனா, சப்தங்களுடைய குணத்தை அனுசாசனம் பண்ணு. எப்படி சப்தம்னா எப்படி இருக்கணும், எது சாது சப்தம் எது அசாது சப்தம், அசாது சப்தத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது, சாது சப்தங்களையே பிரயோகம் பண்ணணும். சாதுன்னா கரெக்டான அப்ரோப்ரியேட்டான சப்தங்கள், அதுவும் வியாகரண சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி. அதாவது சப்தம் சாதுவார், சாதுன்னா என்னன்னாக்க கரெக்டா இருக்கணும், பொருத்தமான சப்தங்களா இருக்கணும். அந்த வியாகரண ரீதியிலையும் தப்பு வரக்கூடாது, காவிய ரீதியிலையும் தப்பு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் யாரா அனுசாசனம் பண்ணார்னா பாணினி அனுசாசனம் பண்ணியிருக்கார். அந்த பாணினி யாரானா அதுக்கு வியாக்கியானவர் பதஞ்சலி மகாபாஷ்யக்காரர், அந்த மகாபாஷ்யக்காரரான பதஞ்சலி தான் ஆதிசேஷன். சோ ஷையா உன்னுடைய படுக்கை இருக்கே சாதாரண படுக்கை இல்லை, அது வியாக்கரண சாஸ்திரத்துல நிபுணன், வியாக்கரண சாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தமானது. அந்த சனான்ற சப்தம் இருக்கு பாருங்க, ஏன்னா அனுசாசனம் இது வந்து என்ன என்ன பண்ணுவாருன்னா அனுசாசன சனா அப்படின்னு பிரயோகம், தேன விதித்தஹா அப்படின்ற அர்த்தத்துல, அதனாலேயே பிரசித்தமானவர் அப்படின்ற அர்த்தம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த சனான்ற சப்தம் உபயோகப்படுத்துவான். ஆனா இத வந்து நார்த் இந்தியாவில என்னுடைய ஒரு வியாக்கரண ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான், அவன் இந்த சனா சப்தத்தை எப்படிடா பிரயோகம் பண்ணலான்னா அவன் ஒரு அர்த்தம் சொன்னான். எனக்கு
அது நல்லா இருந்தது. ஆனா பாணினி அந்த மாதிரி அனுசாசனம் பண்ணலன்னா கூட அவன் சொன்ன விதம் நல்லா இருந்தது. யோகேஷ் ஓ ஜானிட்டு நல்ல எனக்கு ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணான், சப்தகுணானுசாசன சனா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லணும்னா, சப்தகுணானுசாசனம் அவருக்கு வெறும் ஒரு பட்டாணி மாதிரி தான். சனகம்னா பட்டாணி, சனகம் பட்டாணி. ஹிந்தியில கூட உண்டு அந்த பதம், இன்னைக்கு சம்ஸ்கிருத்லயும் உண்டு. அது சும்மா பட்டாணி மாதிரி அவருக்கு, ஜஸ்ட் லைக் தட். அவருக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியான காரியம், இடது கையில பண்ற காரியம். ஏதோ தாஹினை ஹாத்கா காம் ஹே அப்படின்னு அந்த மாதிரியாக சப்தகுணானுசாசன சனா அப்படின்னா, சப்தகுணானுசாசனம்ன்றது அவருக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், அது ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்ற அர்த்தத்திலயும் சொல்லலாம்னா. ஆனா வஸ்துதா என்னன்னா, தேன விதித்தஹா தேன வித்தஹா. அதனால இதுவே அவருக்கு ஒரு பெரிய பிரசித்தியை கொடுக்கக்கூடியது என்ற அர்த்தத்தில் சப்தானுசாசன சனா, சப்தகுணானுசாசன சனா, அதாவது சையா படுக்கை. ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதால இங்கேயும் சனா வந்து சந்தோமயம் வாகனம், உன்னுடைய வாகனமான கருடன் இருக்காரு. ஹே தாயாரே, உன்னுடைய படுக்கையோ இப்பேற்பட்டது, உன்னுடைய வாகனம் இருக்கே அது நடனா அது வேதமயம். சந்தோமயம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி அங்கேயும் சொல்றார் பார். வேதாத்மா விஹகேஸ்வரா, உன்னுடைய விஹகேஸ்வரன் இருக்கானே உன்னுடைய வாகனமான கருடன், அவன் வேதாத்மா அப்படின்னு. அந்த மாதிரி சந்தோமயம் வாகனம் சோதரியஸ்து கலாநிதி, உன்னுடைய தம்பி யாரு, உன்னுடைய தம்பியான இந்த சந்திரன் இருக்கானே கூடவே பிறந்தவன், அதனால சோதரன். சோதரியா சமானம் உதரம் யயோஹோ தௌ சோதரவு, சோதரியா இருக்கானே. சோதரியஸ்து கலாநிதி, எல்லா கலைகளிலும் வல்லவன், நிறைய கலைகளை தெரிந்தவன். மூன்றாம் பிறை மூன்றாவது அந்த ஒவ்வொரு ஃபேஸும் ஒரு ஒரு கலைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கலைகளுக்கு அவர் நிதி, கலாநிதி. சோதரியஸ்து கலாநிதி தவரமே சூனுஷ்டவாணி பதிஹி, உன்னுடைய பிள்ளையான பிரம்மாவோ அவன் வாணிக்கே பதி, வாக்பதி. அவன் வந்து சப்தார்த்த ஞானத்துல அவன் கெட்டிக்காரன், அதாவது சரஸ்வதியே ஆசைப்பட்டு அவனுக்கு அவளுக்கு பத்னி ஆயிருக்காள். அதனால சூனுஷ்ட வாணி பத்திகி, சூனுனா புத்திரன். அதனால பாரு உங்க குடும்பமே எப்பேற்பட்ட குடும்பம். தஸ்யாஸ்தே புறத்தா, அப்படிப்பட்ட உன்னுடைய எதிரில் மிதமதிகி, ரொம்ப அல்பமான ஞானத்தை உடைய அடியேன். மிதமதிகி தே புறத்தா மிதமதிகி, அப்படிப்பட்ட உன் முன்னால் தஸ்யா தே புறத்தா மிதமதிகி பிரஜோசிதம் ஸ்தவம், என்னுடைய புத்திக்கு ஏற்றால் மாதிரியாக ஒரு ஸ்தோத்திரத்தை ஸ்ராவயன் கேட்பிப்பவனாக இருந்து கொண்டு, உன்னை ஸ்ராவயன் உன்னை கேட்க வைப்பவனாக இருந்து கொண்டு என்ன ஒரு ஸ்திதியில இருக்கேன்னாக்க, மாணிக்க புஞ்சாபனே குஞ்சா விக்கிரயின பதவியும் ஸ்ரயாமி, எங்க மாணிக்கங்கள்லாம் விற்கிறதுக்கு ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சிருக்கா. என்னடனா அங்க எல்லா மாணிக்கா ரத்னங்கள் நவரத்னங்கள் விற்கிறார் அந்த கடைகள்ல. அந்த நவரத்ன கடைகள்லாம் இருக்கு பாருங்க, ரெண்டு பக்கமும் நவரத்னங்களுடைய கடைகள் வீதிகள்லாம். அதுல போயிட்டு நான் குந்துமணி விற்கிறேன் அப்படின்னு போனா ஒரு மனுஷனுடைய ஸ்திதி என்ன இருக்குமோ அந்த ஸ்திதி தான் என்கிட்ட இருக்கு. உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பெரிய பெரிய பண்டிதாள், அவ நடுவில் போயிட்டு நானு ஒரு ஒரு ஜோதிஷன் போனான். ஒரு ஜோதிஷன் அவனை வெறும் விளையாட்டுக்கு கூட்டான், சரி இவன் என்னதான் சொல்றான் பார்க்கலான்னு. அவன் போனான்னாக்க அவாத்துல எல்லாம் வேதாத்தியனும் சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சவாளா, எல்லாரும் பத்து பேர் வித்வான்களா உட்காந்துருக்கான். அவன் போன உடனே பயந்துட்டான், பயோ இந்த ஆட்லாம் நான் ஜோசியம்லாம் சொல்றது இல்லை, நான் யாருக்கோ சொல்லி பழச்சுட்டு இருக்கேன், உங்க ஆட்ல இருந்து என்ன ஜோசியத்தை தெரியாது தெரியாத வந்துட்டேன் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டான். அந்த மாதிரியாக இங்க உங்க ஆட்ல எல்லாரும் அந்த அவங்க சையா பெட்லேருந்து ஆரம்பிச்சு குழந்தை பரியந்தம் எல்லாரும் கிட்டிக்காராளா இருக்கா. அங்க வந்து நானு எதையோ நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறனே, இது எப்படா இருக்குன்னா, மாணிக்கங்கள் விற்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஆப்பணம், ஆப்பணம்னா என்னன்னா கடை வீதி, அதுல வந்து நானும் கொஞ்சம் குந்துமணி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கோ அங்க மரத்துல இருந்து விழுந்த குந்துமணி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு அதை செதுக்கி இதுக்கி அதை அண்ணன் பட்டை தீட்டி வைரங்கள்லாம் கொண்டு வந்து விற்கிற இடத்துல குந்துமணியை கொண்டு வந்து வித்தன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்திதிக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதனால டல் ஆயிட்டார்,
சையா சப்தகுணானுசாசனசனா சந்தோமயம் வாகனம் சோதரியஸ்து கலாநிதிஹி தவரமே. இந்த தவரமேவே எல்லாத்தையும் சேர்த்துங்கோ. ஹே ரமே தவ சையா சப்தகுணானுசாசனசனா, ஹே ரமே தவ வாகனம் சந்தோமயம், ஹே ரமே தவ சோதரியஸ்து கலாநிதிஹி, ஹே ரமே தவ சூனுகு வாணிபதிஹி. தஸ்யாஸ்தே அப்படிப்பட்ட உன்னுடைய புறத்தஹா புறஹா புறத்தஹா எதிரில் மிதமதிஹி அதிக மிதம் மிதமதினா அதிக அளவிடக்கூடிய மதியை உடையவன். நாலேஜ் எவ்வளோ இவனுடைய நாலேஜ் ஒரு 10 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். மிதமதிஹி மிதம்னா என்ன அர்த்தம்? மிதம் பச்சஹா அப்படின்னு கூட சொல்லுவான். மிதம் பச்சனா மிதம் பச்ச தீட்டி மிதம் பச்சஹா அப்படின்னா அர்த்தம் ஏதோ கொஞ்சம் குக் பண்ணுவான், ஏதோ அவன் தனக்கு வேண்டியதை தலி பண்ணிப்பான் அப்படின்ற லெவல்ல இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு மிதம் பச்சன்னு பேரு. அவன் வந்து மிதம் பச்சன்னா இப்போ இப்போ மிதம் பச்ச தீட்டி மிதம் பச்சான்னு இருந்தா கூட அத்தியல்பஜன்ற அர்த்தத்துல மிதம் பச்ச கதா மன்னாய நின் மே நின்னுதாம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். மிதம் பச்சகதா மன்னாய மே நின்னுதாம், என்னுடைய அல்பஜத்துவத்தை போக்கடிக்கட்டும் பெருமாள்னு அந்த இடத்துல பிரார்த்திக்கிறார். எத்தனாவது சப்தத்தில மிதமதிஹி பிரக்ஞோசிதம், என்னுடைய பிரஜை என்னுடைய ஞானத்துக்கு உச்சிதமான அளவுக்கு ஸ்ராவயன் அவளை கேட்பிக்க வைக்க போறேன். ஆனா கேட்பிக்க வைத்துக் கொண்டு நான் என்ன ஒரு நிலைமையை அடைகிறேன் என்றால், குஞ்சா விக்ரயினஹா பதவியும் ஸ்ரயாமி மாணிக்க புஞ்சா பணி, மாணிக்க கூட்டங்கள், மாணிக்க புஞ்சம், புஞ்சம்னால் கூட்டம், அந்த நவரத்னங்களை கும்பல் கும்பலா வச்சுட்டு விக்கிறா. அந்த கும்பல் கும்பலா வச்சுட்டு விக்கிற இடத்துல நான் குந்தமணியை எடுத்துட்டு போய் ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன முடிச்சில எடுத்துட்டு போய் நான் விக்கிற மாதிரியாக இருக்கு. அந்த ஸ்திதியை தான் நான் அடைகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, உடுப்பையன் ஆஸ்தி சாகரம், சின்ன போட்டை வச்சுட்டு நான் சமுத்திரத்தை தாண்டற மாதிரி இருக்கேன். அந்த ஒரு சின்ன வாமனனா இருந்து கொண்டு ஒரு பெரிய மேல இருக்கிற பழத்தை எட்டி எட்டி பொறிச்சுண்டு பொறிக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டு அதுவோ எட்டாமல் எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கேன். ரகுவம்சன் கிரந்தத்தை ஆரம்பிப்பவனாக நான் அப்படின்னு காளிதாசன் ரகுவம்சத்தை ஆரம்பத்துல சொல்றான். இதெல்லாம் இவெல்லாம் அந்த நைச்சானுசந்தானங்கள்லாம் பண்ணிட்டு தான் கிரந்தமே ஆரம்பிப்பா. அதனால கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த நைச்சானுசந்தானம் 11வது ஸ்லோகத்துல பண்றார். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சையா சப்த குண அனுசாசனஜனா சந்தோமயம் வாகனம் சோதரியஸ்து தானிதிஸ்தவரமே சுனுஷ்டவாணிபதி. தஸ்யாஹாதே அப்படிப்பட்டவனுடைய அதான் அங்க விஷயம். தஸ்யாஸ்தே அந்த தத்தாதிருக்கு இந்த சப்தங்கள்லாம் கவனிக்கணும். தே புரதஹாஸ்தவம் ஸ்தோத்திரத்தை மிதமதிஹி அடியேன், மிதமதியான அடியேன். பிரஜோசிதம் என்னுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி ஸ்ராவயன் கேட்க வைக்கிறேன். ஸ்ரயாமி பதவியும் ஒரு இந்த பதவியை தான் அடைகிறேன். எந்த பதவியை? குஞ்சா விக்ரய குஞ்சா குஞ்சா பதம்னாக்க அந்த குந்தமணிக்கு பேர். விக்ரயினஹா அதை விற்பவனுடைய ஸ்திதியை அடைகிறேன். எங்க? மாணிக்க புஞ்சா பணி, மாணிக்கத்தினுடைய கூட்டம், நவரத்னங்களுடைய கூட்டம் அங்க வந்து கொட்டி கொட்டி விற்கிறா. அங்க போயிட்டு நான் இதை விற்கிற மாதிரிய ஸ்திதியில இருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் இன்னைக்கு இதுதான் நம்ம இந்த இந்த ஸ்தோத்திரம் தான் எல்லா விதமான ரத்னங்களையும் நம்மளுக்கு கொடுக்க போறது, நம்ம எல்லாரையும் வந்து எல்லா விதமாகவும் தனிக்காலாகவும் ஆக்க போறது, இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் நம்மளுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்க போறதாக அமைஞ்சிருக்க இந்த கிரந்தத்தை பத்தி தன்னுடைய ஞானம் ரொம்ப கம்மின்றத சொல்லிண்டு இது வந்து ஒரு குந்துமணின்னு சாதிக்கிறத தவிர நம்மளுக்கு இதுதான் மாணிக்கமாக இருக்க போறது. பின்னாடி நம்மளுக்கு எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுக்க போறதாக அமைய போறது. அத மேல மேல நம்ம பகவான் சக்தியை கொடுத்து இந்த கிரந்தத்தை முடிக்க வைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு அடியேன். இன்னுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.